ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன்ட்ட இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அந்த மெயிலில் அந்த பையன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன், என்னோடய சேலரி 25,000, நான் சென்னையில் தனியாக தான் தங்கியிருக்கேன், ஸோ வீட்டு வாடகை நான் தான் கொடுக்கணும், அண்ட் எஜுகேஷன் லோன் நான் தான் கட்டணும், அண்ட் பைக் வாங்கியிருக்கேன், ஸோ அதுக்கும் இஎம்ஐ நான் தான் கட்டணும். ஸோ இது எல்லாத்தையும் போக மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போக மந்த் எண்டில் எனக்கு ஒரு 1,500 2,000 ருபீஸ் என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்படி நான் சேவ் பண்ண அந்த 2,000 ருபீஸை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இதே மாதிரி சிமிலராக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது. அந்த கமெண்ட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ ஓட்டியே வீக்லி 500 ருபீஸ் சேவ் பண்ணிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வேறு இருக்காங்க, ஸோ லாங் டேர்மில் அவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த 500 ரூபாய் நான் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். அண்ட் இவங்களுக்கு இந்த 2,000 ருபீஸோட வேல்யூ ரொம்ப அதிகம், எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுது, ஸோ இந்த பணத்தை ரிஸ்க் ஃப்ரீயாக எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களோட க்வெஸ்டின். ஸோ இவங்களுக்கு என்னோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்களும் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வரலாம், சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்காக நான் உங்கள்கிட்ட போய் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 12% உங்கள் சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இவங்களும் உங்கள் சேவ் பண்ணுற 2,000 ருபீஸ் மேக்ஸிமம் மந்த்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 24,000. ஸோ 12% ரிட்டர்னே அவங்க வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, இவங்களோட 24,000 ருபீஸ் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா 26,619 ருபீஸ். அதாவது ஒரு வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணதுக்கு இவங்க கிடச்ச ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா வெறும் 1,619 ருபீஸ் தான். அண்ட் இந்த அமௌண்ட்டை இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் குறையும். சரி இப்போ ஒரு வருஷத்துக்கு விட்டுருவோம், 5 இயர்ஸ் இவங்க டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மந்த்லி 2,000 ருபீஸ் அதுக்கும் மேலே, அண்ட் 12% சேஜர் இவங்க கிடச்சிட்டே இருக்குது. இப்போ உங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 2,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓவராலாக 1,20,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த 1,02,000 ருபீஸ் 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்காக எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னா 1,64,973 ருபீஸ். ஸோ 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இவங்க கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா 44,973 ருபீஸ். நம்ம ரவுண்டாக 50,000 ருபீஸ் அப்படின்னு வச்சுப்போம். 5 வருஷம் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி 5 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு இவங்க கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபா. இப்பிலிருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 50,000 ரூபாயோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் எதுவுமே எந்தவித தடங்கள் இல்லாமல் ரொம்ப டிசிப்ளின்டாக ப்ராப்பராக நடந்தால் தான், ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் நடந்தால் கூட இதுவும் இல்லாமல் போயிடும். அதாவது இந்தியாவில் 70% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் 1 medical bill அவே ஃப்ரம் ஸ்லிப்பிங் இன்டு பவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்க ஒரு ஃபேமிலிட்டு போய் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து ஒரே ஒரு பெரிய மெடிக்கல் பில் கொடுத்தா போதும், அவங்க மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து புவர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ஸோ மந்த்லி 1,500 2,000 ருபீஸ் சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறவங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இல்லைனா இவ்வளோ கம்மியாக சேவ் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது, அவங்க என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சினாரியோக்கு நம்ம அந்த காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷராக எடுத்துப்போம். ஏன் அவங்களோட சேலரி இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியுமா? ஏன் எக்கச்சக்கமான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து அவங்க கம்பெனி வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அவ்வளோ அதிகம், அண்ட் ஒரு வருஷத்தில் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அண்ட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுமே அட் அ டைமில் எக்கச்சக்கமான கம்பெனிஸில் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஜாபோட டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் எந்த ஒரு இடத்துல சப்ளை அதிகமாக இருந்தாலும் அதோட காஸ்ட் கம்மியாகும். ஸோ கம்மி சேலரி கொடுத்தாலே நிறைய பேர் வேலை பார்க்குறது ரெடியாக இருக்காங்க, இதனால தான் அவங்களோட சேலரி கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியாக சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களோட வேலையை எப்போ வேணால் யாரும் ரிப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ உங்களோட டிமாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப கிளீஷியாக இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்கள் சுற்றி உள்ள வேலை பார்க்குற எல்லாத்தையும் பாருங்கள், எத்தனை பேர் வேலை முடிஞ்சு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் புதுசாக பண்ணுறாங்க, ரொம்ப கம்மி தான். அண்ட் இதனால தான் ஸ்கில்ஃபுல்லான எம்ப்ளாயோட டிமாண்ட் இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருந்துட்டுருக்கு, அண்ட் அதனால தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் செகண்டரி, உங்களுக்கு சம்பளமும் நிறைய கிடைக்கும். இது சொல்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி, பட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த 1,500 2,000 ருபீஸ் உங்களுக்கு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், அண்ட் அதை உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் உங்கள் கண் கூட தெரியும். ஸோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் 25,000 ருபீஸில் இருந்து 50,000 ருபீஸ்க்கு ஜம்ப் ஆகி பிளேஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட லைஃபோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அண்ட் இதுதான் லைஃபோட பெஸ்ட் ரிட்டர்னாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் 10 or 15,000 ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சினாரியோ நம்பர் 2, நீங்கள் சப்போஸ் சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 2,000 ருபீஸ் தான் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை முதல்ல சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்காம ஒரு எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. யூஸ்வலாக எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வேன், பட் ஏன் இந்த சிச்சுவேஷனில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கிடையாது, சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக. ஏன்னா
பேங்க்கு நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேட் ஆகும், இன்ஃப்ளேஷனால் பணம் குறைஞ்சிட்டே போகும். பட் எப்படியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பணத்தோட விலை குறையவும் செய்யாது, என் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணும். அந்த ஓரளவு பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை வெளியெடுத்து உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த பணம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சின்ன ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன லோன் எடுங்க, உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், 2-3 times எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு கார் வாங்கி ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பிக்கை நாள். ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ஆள் செட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்கணும், ஒரு இடத்துல செட்டில் ஆயிடவே கூடாது. அண்ட் இதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் உங்கள் ஃபேமிலியோட நீட்ஸை தாண்டி நிறையா பணம் வருதோ அப்போ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இருங்க. வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட வியூ அப்படிங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது இடத்துல வேல்யூ ப்ரொவைட் பண்ணி சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சின்ன வீடியோவில் பார்க்குறேன்.